இலக்கிய மஞ்சரி வழங்குபவர் அஷ்ரஃப் ஷிஹாப்தி. இலக்கிய மஞ்சரி நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். நிகழ்ச்சியில் முதலில் முகப்பு மொழி. அதி அற்புதமான இலக்கியம் என்பது உச்ச நிலையில் அர்த்தங்களால் உணர்வூட்டப்படுவதாகும். அதி அற்புதமான இலக்கியம் என்பது உச்ச நிலையில் அர்த்தங்களால் உணர்வூட்டப்படுவதாகும் என்கிறார் எஸ்ரா பவுண்ட். முகப்பு மொழி கேட்டீர்கள். அடுத்து வருவது கவிதை பக்கம். கோடை இரவுகள் என்ற தலைப்பில் ஜமீல் எழுதிய கவிதை. எனது அன்பிக்கினிய மகளே, நீயும் உனதும் மாவும் துளியும் மனசின்றி என்னை வழி அனுப்பிவிட்டு கண்கள் கலங்கி செல்கிறீர்கள். நீங்கள் இருவரும் இறுதியாக பகிர்ந்தளித்த அன்பு முத்தத்தின் ஈரம் உலராத் தழும்புடன் குளிரும் உஷ்ணமும் மாறி மாறி நிலவும் பிற தேசமொன்றிற்கு இரும்பு பறவை மீதமர்ந்து செல்கிறேன். வாழுதலின் நெரிசல்களை தணிக்கவென வேலைவாய்ப்பின் நிமித்தம் உங்களை பிரிந்து விடுதியில் தனித்திருக்கும் துயர்மீந்த இவ்விரவினில் எல்லைகளற்று விரிந்து கிடக்கும் வானமெங்கும் முகிழ்த்து கண் சிமிட்டும் விண்மீன்கள் எதுவும் என்னை சற்றும் பரவசப்படுத்தவில்லை. வெட்டி பிளந்த பூசணி என பழுத்தொழுகும் பால் நிலவு உதித்தும் ஒளியின் கீற்றுக்கள் முதன் முதலாகச் சுடுகின்றன. பனியில் நனைந்து கொடுகியபடி என்னை தழுவிச் செல்லும் காற்றில் இதமோ குளிர்மையோ இல்லை. நீ உனது உம்மாவையும் என்னையும் இறுகப் பற்றி பிடித்தபடி விடுதியின் சுவரில் தொங்கிச் சிரிக்கும் நிழற்படம் மனசை ஆற்றுப்படுத்தவில்லை. நீ அடிக்கடி புரியும் சுட்டித்தனங்களும் உன் கனிவான மழலை பேச்சும் உம்மாவின் பாசம் மிகுந்த அரவணைப்பும் என்றென்றும் மறக்க முடியாது செல்லமே. ஆயினும் உங்கள் இருவரையும் மீளச் சந்திக்கும் அக்கணம் வரைக்கும் என்னை கடந்து செல்லும் ஒவ்வொரு இரவும் கோடை இரவுகள்தான். கோடை இரவுகள் என்ற தலைப்பில் ஜமீல் எழுதிய கவிதையை கேட்டீர்கள். தொடர்வது நூலகம். ஊனா நிசார் எழுதியுள்ள பூவிதழும் புனிதமும் என்ற சிறுகதை நூல் பற்றிய குறிப்பு. 2016 ஊ நிசார் எழுதி வெளிவந்த சிறுகதை தொகுதி பூவிதழும் புனிதமும். இதற்கு முன்னர் 2009 கனவு பூக்கள், 2013 பச்சை மனிதன் என்ற தலைப்புகளில் இரண்டு சிறுகதை தொகுதிகளை இவர் வெளியிட்டுள்ளார். இதற்கப்பால் 4 கவிதை தொகுதிகளும், 8 சிறுவர் பாடற் தொகுதிகளும், 5 சிறுவர் கதை நூல்களும் எழுதி வெளியிட்ட ஊ நிசாரின் இலக்கிய பணி மிக அமைதியாக நகரும் நதி போன்றது. ஏறக்குறைய 100 பக்கங்களில் அமைந்த பூவிதழும் புன்னகையும் கதை தொகுதியில் 9 சிறுகதைகள் அடங்கியுள்ளன. முஸ்லிம் சமுதாய பின்னணியில் நிசாரின் அனைத்து கதைகளும் படைக்கப்பட்டுள்ளன. சமுதாய நிகழ்வுகளை கூர்ந்து அவதானித்து அவற்றை கலைத்துவத்தோடு படைப்புகளாக கொண்டு வரும் ஆற்றல் நிசாருக்கு இயல்பாக கைவரப்பட்டிருக்கிறது என்பதை அவரின் சிறுகதைகள் இனங்காட்டுகின்றன. முஸ்லிம் சமுதாய மாந்தரின் இயல்பான உணர்வுகளையும் போக்குகளையும் அவரின் படைப்புகள் அற்புதமாக எடுத்துக் காட்டுகின்றன. ஒரு சமுதாயவியல் அறிஞன் சமுதாயத்தை ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்கும் வேலையை ஓர் எழுத்தாளன் கனகச்சிதமாக கலைநயத்துடன் செய்துவிடுகிறான். அத்தகைய ஓர் அனுபவத்தை நிசாரின் சிறுகதை படைப்புகளிலும் தரிசிக்க முடிகிறது. நிசாரின் சிறுகதைகளில் முஸ்லிம் மக்களின் பேச்சு வழக்குகள் அதி அற்புதமாக பதிவு செய்யப்பட்டுள்ளன. குறிப்பிட்ட பிரதேசத்து முஸ்லிம் மக்களின் பேச்சு வழக்குகளை ஆய்வு செய்ய விரும்பும் எந்தவொரு மொழியியல் அறிஞரும் தாராளமாக அவர் படைத்த பாத்திரங்களின் பேச்சு மொழியை துணையாக கொள்ள வாய்ப்பிருக்கிறது என்று இந்த நூலின் அணிந்துரையில் சொல்லியிருக்கிறார் பேராசிரியர் துரை மனோகரன். தனது முன்னுரையில் இவ்வாறு சொல்கிறார் ஊனா நிசார். நான் பிறந்து வளர்ந்த மண்ணில் என்னுடன் ஒட்டி உறவாடியவர்களுடன் நான் கண்டவைகளும் கேட்டவைகளும் எனது அனுபவங்களும் இக்கதைகளில் வரும் கதை மாந்தர்களை உருவாக்க எனக்கு உறுதுணையாயின. அதன் மூலம் எனது சமூகத்தில் உள்ள ஒரு சிலரின் அறியாமை, ஆதிக்கம், பொறாமை, சூது, பொய், களவு, சூழ்ச்சி, இரக்கம், தயவு, கருணை, விட்டுக் கொடுத்தல் போன்ற பல்வேறு பண்புகளை படம் பிடித்து காட்டியுள்ளேன்.
அத்துடன் அடக்கி வைக்கப்பட்டிருந்த பெண்களின் எழுச்சியையும் ஒரு சில கதைகளில் முன்வைத்துள்ளேன். மதநம்பிக்கைகளில் ஏற்பட்டு வரும் தளம்பல்களால் சமூகத்தில் ஏற்படும் விபரீதங்களையும் சுட்டிக்காட்டியுள்ளேன் என்கிறார். ஊனிசார் எழுதியுள்ள பூவிதழும் புனிதமும் என்ற சிறுகதை நூல் பற்றிய குறிப்பை கேட்டீர்கள். அடுத்து வருவது கட்டுரை பக்கம். பத்திரிகை உலகில் பாவண்ணா தாவூச்சா என்ற தலைப்பில் பேராசிரியர் தை காதர்கனி எழுதியுள்ள கட்டுரையின் மூன்றாம் பகுதி. நம்முடைய நடையில் நாம் உண்மை முஸ்லிம்கள் என்றும் மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு முன்மாதிரி என்றும் நம்மை கண்டோர் கருதும்படி நம்மையே நாம் செய்து கொள்ள வேண்டும் என்கிறார். ஆனால் இதற்கு முற்றிலும் மாற்றமாக முஸ்லிம்கள் இருக்கும் கோலம் கண்டு வேதனையுடன் குமுறுகிறார். நீங்கள் இவ்வுலகில் செய்ய வேண்டிய முக்கியமான வேலையோ மிகப்பெரியதாயிருக்கும் போது நீங்கள் ஓயா நித்திரையில் உழன்று வருகின்றீர்களே, இதுதென்ன விபரீதம்! இப்படி நிலைமை இருந்தால் என்னவாகும் என்று இறைவன் கருத்தை நினைவூட்டும் முறையில் எச்சரிக்கிறார். உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட கடமையை செவ்வனை நிறைவேற்றாமல் அலட்சியம் செய்து விடுவீர்களேல் உங்களை அழித்துவிட்டு அந்த ஸ்தானத்தில் அல்லாஹு தஆலா வேறு நம்பிக்கையுள்ள நல்ல ஜாதியரை உற்பத்தி செய்ய மாட்டானா? இவ்வாறு நம் மனச்சாட்சியை கிளறிவிட்டு நட்பணிக்கு அழைப்பு விடுக்கிறார். சொல்வதோடு அமையாது, தானே உத்தியோகத்தை உதறி வெளிநாடு சென்று பிரசாரம் செய்து முன்மாதிரி காட்டுகிறார். இப்பிரசார பணிக்காக நாம் செய்ய வேண்டியது ஒன்றும் பெரிதல்லவென்பதை உணர்த்தும் பொருட்டு மிஷனரிகளை வைத்து இஷாஅத்தை இஸ்லாம் செய்ய நமக்கொன்றும் அவசியமில்லை. நாம் ஒவ்வொரு முஸ்லிமும் ஒவ்வொரு மிஷனரியாய் இருக்கிறோம் என்று நம்பிக்கையொளி காட்டி தெம்பூட்டுகிறார். இவ்வாறு வாசகர்களுடன் தான் பேசுவதோடு இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹ், இமாம் சாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற மெஞ்ஞானிகளின் அரிய கருத்துக்களை அள்ளி வழங்குகிறார். மிகச்சிறந்த முஸ்லிம் பேரறிஞர்களை வாசகர்களுடன் பேச வைத்து வெளிப்பூட்டி நட்பணிக்கு அழைக்கிறார். எண்ணற்ற அறிஞர் பெருமக்களை நேரடி கட்டுரைகள் மூலமாகவும் மொழிபெயர்ப்பு கட்டுரைகள் மூலமாகவும் வாசகர்களுடன் பேச வைத்து ஆர்வத்தை ஊட்டுகிறார். மேலும் மர்மடியூக் பிக்தால் போன்ற புதிதாக இஸ்லாத்தில் சேர்ந்தவர்களை பேச வைத்து புத்துணர்ச்சி ஊட்டுகிறார். இன்னும் பிரசமய பெரியார்களை கொண்டும் இஸ்லாத்தின் மேன்மையை உணர்த்துகிறார். பெயர் பெற்ற பல பத்திரிகைகளிலிருந்தும் நூல்களிலிருந்தும் அரிய கட்டுரைகளை எழுதுகிறார். இஸ்லாம் எங்கள் வழியாகும், இன்பத்தமிழ் எங்களது மொழியாகும் என்பதனை அன்றே பறைசாற்றியிருக்கிறார் தாவூச்சா. இஸ்லாமிய சோலைக்குள் இனிய தமிழ்த் தன்றலின் தழுவலின்பம் பெறலாம் என்ற தாவூச்சா தாய்மொழியை வளர்த்தல் என்ற கட்டுரையின் பிள்ளைப் பருவத்தில் தாய்ப்பால் எத்தனை அவசியமோ அத்தனை அவசியம் மாணவ பருவத்தில் தாய்மொழி கல்வி என்கிறார். மேலும் தாய்மொழிக்கு முதலிடம் கொடுக்காததோடு தாய்மொழியை கற்றவர்களும் இழிந்தவர்களாகவே கருதப்படுகிறார்கள். அந்தோ வெட்கம் வெட்கம்! ஆதலின் பல்கலைக்கழகங்கள் உடனே தற்கால கல்வி முறையை மாற்றி தாய்மொழியை பயிலாது பட்டதாரிகளாக இனி எவரும் வெளிவர முடியாது என்ற கண்டிப்பான கட்டளையை செய்து கைக்கொள்ளல் வேண்டும் என்கிறார். தமிழ் வளர வேண்டுமானால் பன்மொழிச் சரக்கும் அதில் புக வேண்டும் என விரும்புகிறார். தாருல் இஸ்லாம் சோலைக்குள் பல்சுவை விருந்துக்கு பஞ்சமில்லை. இஸ்லாமிய பணியில் எல்லோரும் பங்கேற்க எண்ணிய ஆசிரியர் இளைஞர் பக்கம், மங்கையர் பக்கம், சிறுவர் பக்கம் என தனித்தனி சிறப்பிடம் ஒதுக்கி செம்மையுடன் செயலாற்றுகின்றார். சமாசார கொத்து, சமாச்சார திரட்டு, விஷய திரட்டு, கலம்பகம், மாதாந்த விசேஷம், பிரபஞ்ச விலாசம் என பல்வேறு பெயர்களில் தலைப்பிட்டு உலக நடப்புகளை உடனுடன் தருகிறார். வினாவிடை பகுதி வாசகர்களின் ஐயத்தை போக்கி ஆர்வத்தையூட்டும் அறிவுக் களஞ்சியம். பலசரக்கு மூட்டை மிஸ்டர் ஹம்பக்சன், மௌலானா மம்முதாஸ், மௌலானா சிஷ்யன் உரையாடல், குரு சிஷ்யன் பேச்சு, விஞ்ஞான விமர்சனம், விவேக ரஞ்சிதம் போன்றவை புரட்சி அலையெழுப்பி புத்திக்கு விருந்தளிக்கும் புதுமை படைப்புகள். இன்றைய சம்பவங்கள் நாளைய சரித்திரங்கள் என்பர். சமாசார கொத்து, கலம்பகம் போன்ற பகுதிகள் அன்றைய நிகழ்ச்சிகளை அப்படியே காட்டும் கால கண்ணாடிகள். அதில் காணும் வெளிநாட்டு நிகழ்ச்சிகள், சுற்றுவட்டார செய்திகள் இன்றைக்கு சரித்திர சான்றுகளாக மிளிர்கின்றன. முஸ்லிம்களின் சாம்ராஜ்யம் ஒன்றன்பின் ஒன்றாக மாற்றாரின் பேராசைக்கு இரையான வரலாறு கண்டு புழுங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் ஐரோப்பியரால், குறிப்பாக ஆங்கிலேயரால்
தொடர்ந்து இஸ்லாத்துக்கு ஏற்பட்டு வரும் இன்னல்கள் கண்டு கொதித்தெழுகிறார். போசோ உடன்படிக்கையால் துருக்கி கிலாபத்துக்கு தொல்லை நேர்வது அறிந்து மௌலவி முகமது அலியின் கிலாபத் கட்டுரையை வெளியிட்டு அதன் வரலாற்றறியை செய்கிறார். வெளியிலிருந்து வரும் இத்தனை சிக்கல்களுக்கிடையிலும் உள்நாட்டு முஸ்லிம்களோ மூடக்கொள்கையில் மூழ்கி வெளியிருந்தும் குருடர்களாய் விவேகமிருந்தும் சோம்பேறிகளாய் இருப்பது கண்டு நெஞ்சுறுகிறார். தாருல் இஸ்லாம் பகுத்தறிவு முணக்கப் பாசறையாகிறது. பத்திரிகை உலகில் பாவண்ணா தாவூத் ஷா என்ற தலைப்பில் பேராசிரியர் தைகா காதர் கனி எழுதியுள்ள கட்டுரையின் மூன்றாம் பகுதியை கேட்டீர்கள். அடுத்து பாடல் பக்கம் எம் எம் பீர் முகம்மத் பாடிய பாடல். இலக்கிய மஞ்சரியில் இனி என்னை கவர்ந்த புத்தகம். எச்.ஏ.எல். கிரேக் அவர்கள் எழுதி கவிஞர் அல்லா சூமத் அவர்கள் மொழிபெயர்த்த பிலால் ஒரு கருப்பின அடிமையின் வரலாறு என்ற நூலின் தொடர்.
இந்த பரிகாச சிரிப்புகள் ஒரு சமயம் முற்றுப்பெறவே வேண்டும். நிச்சயமாக அபூ சுஃபியான் விதூஷகர் அல்ல. அவரது சிறு சாட்டையும் சிந்தனையில் ஆழ்ந்துள்ளது போல தாளம் தப்பாத அசைவில் எழும் விழும். இஸ்லாம் தொடங்கியதுமே அது ஒரு புரட்சி என்பதை புரிந்திருந்தார் அவர். இறைவன் பற்றிய புதியதொரு பரிமாணத்தை மட்டுமல்ல, மானிடர்க்கும் புதியதொரு பரிமாணத்தை முஹம்மது கற்பித்தார். சொத்துக்கள் உடைமைகள் பெரியனவோ சிறியனவோ அனைத்துக்கும் வரியொன்று விதிக்கப்பட்டது. பணமோ பொருளோ உடைமையோ எதுவாயினும் உள்ளார் இல்லாரோடு பகிர்ந்து கொள்ளல் வேண்டும். ஆம், நிச்சயம் இது ஒரு புரட்சிதான். வணிகர் குலத்தின் வன்மைக்கு ஓர் அச்சுறுத்தலாக அமைந்தது இஸ்லாம். அது தனியார் ஆளுமையோ அரசியல் ஆளுமையோ எதுவாயினும் சரியே, வலிமையிலார்க்கு உரிமைகளை அளித்தாது கோத்திரங்களின் குலங்களின் தனித்துவ உரிமைகளை மறுத்துரைத்தது. முஸ்லிம்கள் தம் வாழ்வை தத்தம் குடும்பங்களுக்கல்லாது இறைவனுக்கு மட்டுமே அர்ப்பணிப்பது. இவ்வாறான ஓர் எதிர்காலத்துக்கு அரேபியாவில் இடமளிக்க முடியாது. முஹம்மதை மெய்ப்பொருள் காண வைப்பதற்கு அனைவரும் முயன்றனர். அபூ சுஃபியானும் கூடத்தான். அதாவது, அவர்கள் சரியெனக் கொண்டவற்றை ஏற்கச் செய்வதற்கு சமூகத்தில் உயர் அந்தஸ்தை அதிகார பலத்தை மட்டுமன்றி காபாவின் வருமானத்திலிருந்து ஒரு பங்கை கூட லஞ்சமாக கொடுக்க முனைந்தனர் அவர்கள். தீர்க்க தரிசன ஞானத்தை லோகத்தின் நட்பப் பொருள்களுக்கு விலை பேசிவிடலாம் என கருதினர் அம்மூடர். மானுடக் கற்பனையிலும் இயலா கருமம் ஒன்றை அவர்களுக்கு சவாலாக விட்டனர் நபிகளார். எனது வலது கையில் சூரியனையும் இடது கையில் சந்திரனையும் வைத்தாலும் கூட என் தூதினை நான் கைவிட மாட்டேன், இறைவனே அருளிய தூது அது எனக் கூறிய அண்ணலார் அவர்களின் ஆன்மாக்களுக்கு இறங்கியவராக உங்கள் குழந்தைகளை கொலை செய்து விடாதீர்கள் என்றவாறு அகன்று சென்றனர். குழந்தைகளை கொல்வது என்பதில் கருத்து என்ன என்பதை நான் உங்களுக்கு விவரித்தே தீர வேண்டும். ஏனெனில் கடந்த 30 வருட காலத்திற்குள் முஹம்மத் இந்த உலகை குலுக்கிச் சுழற்றி முன்தள்ளிவிட்டு சென்றுள்ள வேகத்தில் நாம் விண்மீன்களுக்கிடையில் வீசப்படாமல் இன்னமும் இந்த மண்ணில்தான் வாழ்கிறோமா என வியக்க வேண்டியுள்ளது. என்ன சொன்னாரோ அதையே மனதிலும் நினைத்தவர் நபிகளார், உங்கள் குழந்தைகளை கொலை செய்து விடாதீர்கள். இஸ்லாத்துக்கு முன்னைய பாலைமணல் வாழ்வில் தாயின் உடலிலிருந்து பாதங்கள் வெளிவரும் முன்னரேயே பிறக்கும் குழந்தையின் விதி நிச்சயிக்கப்பட்டுவிடும். குழந்தை ஆணாயின் மகிழ்வு, பெண்ணாக இருந்தால் வெறுப்பு. காதுகளுக்குள்ளாக ரகசியம் பேசிக்கொள்வர். போதிய அளவு பெண் குழந்தைகள் ஏற்கனவே குடும்பத்துக்குள் இருந்தால் அல்லது கோத்திர கூடாரங்களுக்குள் கூடுதலாகவே இருந்துவிட்டால் பிறந்த மழலையின் விதி முடிந்தது. மணிக்கொடி தரிக்கப்பட்டதும் பாலை வழியினுள் அவள் கொண்டு செல்லப்பட உடலை மணலால் மூடிக்கொள்வார்கள். கொலையையும் ஒரு கலையாகவே கொண்டிருந்த அம்மக்கள் பெண்சிசு கொலையை நியாயப்படுத்த தர்க்கரீதியான காரணங்களையும் கைவசம் வைத்திருக்கவே செய்தனர். உயிரை எடுப்பதால் உயிர் காப்பதே அவர்கள் செய்தது. பிரச்சனைக்கு தீர்வு காட்டுவது தாமல்ல, பாலையின் பொருளாதாரமே என்பர் அவர்கள். புதியதொரு வாய் என்பது வேறோர் உடம்பின் வறுமையான வயிறு மட்டுமல்ல, பெண்ணெனும் பிறப்பு தன் இனத்தை பெருக்கி வளர்க்கிறது. பெருகி பெருகி கடவுளரின் தேர்வையும் அவர்களே நடத்துகின்றனர். ஆண்களிலும் அதிகமாக பெண்கள் பெருகும் இச்சமமின்மையை திருத்தி அமைத்தலே அவர்கள் செய்தது. பருவ வளர்ச்சி பயன் நிச்சயம் தேவையானதே. அதற்கென சில பெண் சிசுக்கள் காருண்ய மனதுடன் விட்டு வைக்கப்பட்டன. அவர்களது வாதங்களை செவியுறுவது அவலத்தையே விளைவிக்கும். படைப்பின் புனிதத்துவம் அவர்களுக்கு தெரியவில்லை என்றாலும் யாருக்காக யார் அழுவது? அரேபியாவில் நபிகளார் பெண்டிருக்கான சமத்துவம் குறித்து பிரசாரம் செய்து வந்த அதே வேளை புரிதொரு தளத்தில்
கிறிஸ்தவ பிரதம குருக்கள் பெண்களுக்கு ஆன்மா உண்டா இல்லையா என தீர்மானம் செய்ய மாநாடு நடத்தி கொண்டிருந்தனர். அவர்களது தீர்ப்பு என்னவென நான் அறியேன். இங்கே சிரியாவில் அனைத்தும் கூறுவர், ஒன்றும் கூறாமலும் விடுவர். பெண்களை பொறுத்தவரை மதங்கள் கொண்டுள்ள முரண்பாடான கருத்துக்களையெல்லாம் எண்ணி எண்ணி நான் வியப்படைகிறேன். எச்.எல். கிரேக் அவர்கள் எழுதி கவிஞர் அல்லா சூமத் அவர்கள் மொழிபெயர்த்த பிலால் ஒரு கருப்பின அடிமையின் வரலாறு என்ற நூலின் தொடரை கேட்டீர்கள். இன்ஷா அல்லாஹ் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். இலக்கிய மஞ்சரி கேட்டீர்கள். வழங்கியவர் அஷ்ரஃப் ஷிஹாப்தி. நிகழ்ச்சி தயாரிப்பு AM முகமது ரலீம்.